ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான சம் பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் வந்து கேட்பாங்க. ஓகே, இங்கே என்ன கேட்டிருக்காங்க, முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கன செவ்வகம் இருக்குது, அதாவது கியூபாய்டு வந்து இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லிட்டோம் அப்படின்னா வந்து இப்போ கம்ப்யூட்டரோட யூபிஎஸ் பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த கியூபாய்டு, இந்த கன செவ்வகத்தை வந்து நம்ம வந்து உருக்கி குட்டி குட்டியாக பால் ஆக்கணும் அப்படின்னா வந்து எத்தனை பால் ஆக்கலாம், இதான் வந்து எங்கள் கொஸ்டின். இப்போ இந்த கியூபாய்டிலிருந்து எத்தனை ஸ்பியர் உருவாக்கலாம், அதாவது கனச்செவ்வகத்திலிருந்து எத்தனை கோளம் உருவாக்கலாம், அது எப்படிங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ இந்த கனச்செவ்வகத்தோட மொத்த அளவு தெரியணும். ஓகே, மொத்த அளவு அப்படின்னா வந்து என்னது, இது நமக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குது, 3D இருக்குது, 3D ஷேப்பில் வந்து இருக்குது. அப்போ நம்ம வந்து 3D அப்படின்னா நம்ம வந்து ஏரியா சொல்ல மாட்டோம், வால்யூம் தான் சொல்லுவோம். அப்போ வந்து உங்களுக்கு இந்த கியூபாய்டோட வால்யூம் தெரியணும். ஓகே, ஸோ அப்போ இதோட மொத்த வால்யூம் அப்படின்னா மொத்தம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த பால் ஷேப்பில் இருக்குது, ஸ்பியர் ஷேப்பில் இருக்குது, அதை நம்ம வந்து எத்தனை உருவாக்கலாம் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா வந்து பெரிய அளவுலேருந்து சின்ன அளவு நீங்கள் வந்து டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அந்த பெரிய அளவு அப்படிங்கிறது அந்த கியூபாய்டு. ஸோ கியூபாய்டோட வால்யூம்லேருந்து அந்த ஸ்பியர் பாலோட வால்யூம் இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா எத்தனை பந்து வந்து உருவாக்கலாம், எத்தனை ஸ்பியர் வந்து உருவாக்கலாம், அதை நம்ம வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாடல் சம்பு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி நம்ம வந்து பண்ணுவோம். ஓகே, இந்த வால்யூம் ஆஃப் கியூபாய்டோட ஃபார்முலானது LBH அப்படி தானா? ஓகே, அதே மாதிரி ஸ்பியருக்கு பார்த்தோம் அப்படின்னா 4/3 πr³. ஸோ இந்த டைமென்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லா வேல்யூமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ டேரக்டாக சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா வந்து வேல்யூ கிடச்சிரும். இப்போ கேன்சல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேலே 8, கீழே வந்து 2³ இருக்குது. ஸோ 2³ அப்படின்னா 8, அப்போ 8 அந்த 2³ வந்து கேன்சல் ஆயிரும், 22 வந்து கேன்சல் ஆயிரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 4, 16, அப்போ வந்து 16 அடித்தோம் அப்படின்னா வந்து 4 ஆயிரும். இப்போ வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிவைடுக்கு கீழே வந்து டிவைடு இருக்குது, 3, 7. ஸோ அது அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேலே வந்துடும், அப்போ வந்து மேலே 21 × 4 அந்த மாதிரி வந்து மிச்சம் இருக்கும். ஸோ அப்போ 21 × 4 அப்படிங்கிறது என்னது, 84. ஸோ அப்போ நம்ம வந்து இந்த கியூபாய்டு, இந்த கன செவ்வகத்திலேருந்து 84 பந்து வந்து உருவாக்கலாம். ஸோ இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் பெரிய அளவோட வால்யூம், அதாவது பெரிய அளவோட கன அளவில் இருந்து அந்த சின்னதை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க, அதோட கன அளவு அந்த ஃபார்முலா போட்டு நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும், அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து இதே மாதிரி வந்து டெய்லி ஒவ்வொரு மாடல் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.